ஜெய் சாய்ராம். வணக்கம் குருஜி. ரொம்ப வந்து ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். நானே கூட பண்ணியிருக்கேன் வீட்டில். பரமபதம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு. அது வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, என்னன்னா வீட்டில் விளையாடுறது இது நல்லதா, வெளியில தான் விளையாடணும், அது இந்த நட மாதிரிலாம் அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க, அப்போ விளையாடிருக்கோம், நான் கூட பார்த்துருக்கேன். பட் இப்பெல்லாம் அந்த ஸ்பேஸு நமக்கு கிடைக்கும் கிடைக்கல, ஆனால் இது ஒரு கேள்வியாக இவர் கேட்டிருக்காரு. வீட்டில் பரமபதம் வீட்டில் விளையாடக்கூடாது, வெளியில தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேள்வி தானே? பரமபதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமுடைய ஸ்பெஷல் என்ன, ஏற்ற இறக்கம். ஏற்றமும் இறக்கமும் நிறைந்தது தான் இந்த மனித வாழ்க்கை. இதை சொல்கிற தத்துவம் தான் அந்த கேமு. அப்பேற்பட்ட கேமு எங்கே விளையாடணும் என்ன, கரெக்டாக இல்லையா? வீட்டுக்குள்ளே ஃபுட்பால் விளையாடக்கூடாது, டிவி உடையும். கிரிக்கெட் விளையாடக்கூடாது, மண்டை உடையும். பரமபதம்ன்றது வாழ்க்கை தத்துவத்துக்கு உண்டான கேம். அது வீட்டுக்குள்ளே தான் விளையாடணும். என்ன காரணம்னா, வீட்டுக்குள்ளே விளையாடும்போது ஒவ்வொரு இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, ஒரு நாலு பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்கன்னா கேமில் மாத்திரமே கான்சன்ட்ரேஷன் வரும் அவங்களுக்கு. அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த கேமில் இருக்கும். அப்போது அவங்களுடைய எண்ணங்கள், அதை உறவு முறைகள் சந்தோஷமாக ஒன்று சேரும். எல்லாம் பாருங்கள் என்ன இருந்தாலும் அந்த அந்த காமெடி ஃபன் அந்த ஜாலி எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உறவு முறைகள் சந்தோஷமாக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். எப்படி ஜாக்கிரதையாக நம்ம போகணும் அப்படின்றத நம்ம மைண்டு அங்கே நமக்கு வேலை செய்யும். பிரெயினை ஷார்ப்பாக்குற கேம். அப்போ அந்த கேமை வீட்டுக்குள்ளே விளையாடுறது சிறப்பான விஷயம். தப்பே கிடையாது, தாராளமாக விளையாடுங்க சாய்ராம்.